நடிகை சமந்தாவை யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும் சமந்தா டவுன்ல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அதுல வந்து மூணு விஷயங்கள் குறிப்பா சொல்லலாம் ஒன்று வந்து யோகா இன்னொன்னு வந்து கார்டனிங் அண்ட் வந்து குக்கிங் சமந்தா யோகா பண்ணி நிறைய போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க குக்கிங் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து ஸ்டோரிஸா ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் கார்டனிங் பண்ணியும் அண்ட் இன்னைக்கு சமந்தா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது எதை பத்தி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ என்சைம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் அதை பற்றி தான் வந்து இருந்துச்சு முதல்ல நான் பயோ என்சைம்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பயோ என்சைம்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் அந்த சொல்யூஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதோட தோல் அப்புறம் வந்து சுகர் வாட்டர் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த சொல்யூஷன் வந்து நம்ம வீட்டை கிளீனாக வச்சுக்கவும் ஹெல்த்தியாக வச்சுக்கவும் யூஸ் ஆகும் வீடு மட்டும் இல்லைங்க கார்டனுக்கும் வந்து நம்ம பயோ என்சைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த பயோ என்சைம்ஸ் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி பண்ணி மூணு மாசம் கழிச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் பயோ என்சைம்ஸ் வந்து ஃபிளோர் கிளீன் பண்ண யூஸ் பண்ணலாம் பாத்ரூம் கிளீன் பண்ண யூஸ் பண்ணலாம் கிளாஸ் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணலாம் டிஷ் வாஷிங்க்கு யூஸ் பண்ணலாம் லாண்ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பயோ என்சைம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அது வந்து எவ்வளோ நாள் அந்த கண்டெய்னர்ல வச்சுக்கணும் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்து சமந்தா அந்த போஸ்ட்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நீங்க ஸ்டோர் பண்றதை விட ஒரு கிளாஸ் பாட்டில் வந்து நீங்க இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து சமந்தா ரிப்ளை பண்ணலனாலும் ஒருத்தவங்களோட கமெண்ட்டுக்கு மட்டும் சமந்தா ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அதில் கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த கிளாஸ் பாட்டில் வந்து வெடிச்சிரும் ஸோ அதனால தான் வந்து கிளாஸ் பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சமந்தா சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டு கேடு நடிகை கீர்த்தி சுரேஷ் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் நடிகை ஸ்ரதா ஸ்ரீநாத் கூட இந்த போஸ்ட்டை வந்து அவங்களுடைய ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போவே வந்து இது எந்தளவுக்கு இன்ஸ்பைரிங்காக மற்றவங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற அப்படின்றது நமக்கு தெரியுது சமந்தா இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு பயோ என்சைம்ஸ் பற்றி ப்ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பயோ என்சைம்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக ஆர்கானிக்காக இருக்கிற ஒரு விஷயம் ஸோ அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் வந்து பயோ என்சைம்ஸ் பற்றி ஏற்கனவே தெரியும் ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க VVD தமிழர்களின் பாரம்பரியமிக்க VVD ஹேர் ஆயில் நேச்சர்ஸ் கிஃப்ட் டெக்கன் ரமியின் வீக்லி லீடர் போர்டில் கலந்துக்கிட்டு எக்ஸைட்டிங்கான கோல்ட் காயின்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் வெல்லுங்க